வணக்கம். இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். இன்றைக்கு தேதி 10/6/2022, அதாவது ஜூன் மாதம் 10/2022. இப்பொழுது நேரம் 8:20 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, முன்னதாக பிற்பகல் நேர குடல் பதிவில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென்னூல் மாவட்ட பகுதியான மதுரை மாவட்ட பகுதியெல்லாம் மழை மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு தற்போது மேலும் முன்னேறி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்கள் சரியென்றால், தற்சமயம் புதுக்கோட்டை நகரப்பகுதிகளிலும் மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்க. விஸ்வகர்மா நகர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுக்கோட்டை நகரப்பகுதிகள் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நத்தம்பண்ணை சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை அன்னவாசல், அதாங்க சித்தன்னவாசல் இருக்கு இல்லையா, அந்த சாலையில் புதுக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. புதுக்கோட்டை அரிமளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரிமளத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அரிமளத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த கூடலூர் பகுதிகளில், அரிமளம் புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் ஆன இடியுடன் கூடிய மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அதே போல் புதுக்கோட்டை அறந்தாங்கி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும், புதுக்கோட்டையிலிருந்து அரிமளம் வரையில், அரிமளயத்திற்கு அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய அந்த சாலை வரையில் பார்த்தீங்கன்னாக்கா மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், குறிப்பாக காரைக்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், கோட்டையூர் சுற்றுவட்டார பகுதிகள், புதுவயல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பல்லாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், கானாடுகாத்தான் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்குடி கானாடுகாத்தான் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் நிச்சயமாக பரவலாக மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை காரைக்குடி மற்றும் கானாடுகாத்தான் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை போக சிவகங்கை மாவட்டத்துடைய வடக்கு பகுதியான திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், மேலூர் திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையினுடைய சில இடங்கள், திருப்பத்தூர் சிவகங்கை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், நாட்டரசன் கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த திருப்பத்தூர் வந்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான திருப்பத்தூர். திருப்பத்தூர் காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அநேக இடங்களிலும் தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கானாடுகாத்தான் மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். திருப்பத்தூர் சிங்கமுனரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். பொன்னமராவதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் அந்த சாலையில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். இப்போது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும்பொழுது நமக்கு ஆலங்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், அதே போல் கரம்பக்குடி மற்றும் ஆலங்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்குன்றும் இங்குன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை அந்த மழை மேகங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரையில் கிட்டத்தட்ட 19 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சிங்கமுனரி திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக ஒரு தரமான மழை பதிவாகும், அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. உங்களில் யாராவது சிங்கமுனரி மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், சிங்கமுனரி மற்றும் திருப்பத்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அங்கே சூறைக்காற்றுடன் மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கலாம். நீங்களே உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகள், நெற்குப்பை சுற்றுவட்டார பகுதிகள், அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கலாம் சில இடங்களில். ஆனால் சிறப்பான சம்பவங்கள் என்பது பொன்னமராவதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மற்றும் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன்.
இவைகள் மட்டுமல்லாது திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போல நாம் பிற்பகல் நேர குரல் பதிவில் விவாதித்திருந்தோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க திருச்சிராப்பள்ளி மற்றும் கீரனூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாத்தூர் கீரனூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. ஸோ அடுத்த சில மணி நேரங்கள் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு, திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு, இன்னும் சொல்லணும்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு தான் மிக சாதகமாக இருக்கிறது. அதன் பிறகு தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம், இட் டிபெண்ட்ஸ். பட் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா மதுரை மாவட்டத்தை கடந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பார்த்திங்கனாக்கா புதுக்கோட்டை ஆலங்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். அதே போல் தற்சமயமே பார்த்திங்கனாக்கா புதுக்கோட்டை அறந்தாங்கி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும், குறிப்பாக புதுக்கோட்டை திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறும் அப்படி என்பதைப் போல நாம் உறுதியாகவே நம்பலாம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் செயற்கைக்கோள் படங்களில் பார்க்க முடிகிறது. அது ரேடார் படங்களில் தெள்ள தெளிவாக தெரிய வரல. பட் மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது. குளச்சல் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்லப்பள்ளம் சுற்று வட்டார, பாலப்பள்ளம் சுற்று வட்டார பகுதிகள், கொல்லங்கோடு குளச்சல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள், இவை தவிர்த்து புத்தாளம் சுற்று வட்டார பகுதிகள், கன்னியாகுமரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் தரமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் தொடர்களை. இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யிருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மணி மாடுவேல். நன்றி, வணக்கம்.